எண்ணிக்கையில் அடங்காத வன்கொடுமைகள் கடந்த சில மாதங்களில் அடுக்கடுக்காக பலவிதமான தாக்குதல்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் சக மாணவனை படுத்துறங்கி கொண்டிருக்கும் போது அறிவாளால் வெட்டுவது, உணவருந்தி கொண்டிருக்கும் போது அறிவாளால் வெட்டுவது, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக படுகொலை செய்தது, 2 தினங்களுக்கு முன்னால் தாமிரபரணி ஆற்றங்கரையில் குளிப்பதற்காக சென்ற 2 பட்டியலின இளைஞர்கள், மனோஜ்குமார் என்கிற ஒரு இளைஞரும் அவருடைய நண்பர் மாரியப்பனும் தாமிரபரணி ஆற்றிலே குளிப்பதற்காக சென்றவர்களை வழிமறித்து நீ என்ன சாதி என்று அவரிடம் கேட்கப்படுகிறது. 2 பேரும் தேவங்குல வேளாளர்கள் என்று அவர்கள் சொன்னவுடன் 2 பேரை மிக கொடூரமாக தாக்கி மாலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரை 6 பேர் சாதி இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த 2 பட்டியலின இளைஞர்களையும் மிக கொடூரமான முறையில் தாக்கி சொல்வதற்கே நான் வெக்கி தலைகுனிய வேண்டும், நாகரிக சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளும் விதமாக அந்த 2 தாக்கப்பட்ட இளைஞர்களையும் அவர்களை மிக மோசமான முறையில் தாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த 2 பேருடைய முகத்தில் சிறுநீர் கழித்து அவர்கள் மனித நாகரிகம் வெக்கி தலையை குனிக்கூடிய விதத்தில் அப்படிப்பட்ட கொடுமையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் நிகழ்கிற போது எப்படியான எதிர்வினை இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கொடுமைகள் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான காரணமே இதற்கு எதிரான எதிர்வினைகள் மிக குறைவாக இருப்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நம்மெல்லாம் பார்த்தோம் அமெரிக்க தேசத்தில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்கிற ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவரை ஒரு வெள்ளை காவலர் அவருடைய கழுத்திலே தன்னுடைய முழங்காலை வைத்து அவர் மூச்சு விட முடியாமல் அவரை படுகொலை செய்தபோது எங்களால் மூச்சு விட முடியவில்லை, எங்களால் சுவாசிக்க முடியவில்லை என்கிற குரல் அமெரிக்கா முழுவதும் எதிரொலித்தது. கருப்பினத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எந்த காவலர் படுகொலை செய்தாரோ அதே வெள்ளையினத்தை சார்ந்தவர்களை அமெரிக்கா முழுவதும் இந்த குரலை எதிரொலித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனிதனுடைய முகத்திலே சிறுநீர் கழிக்கப்படுகிறது. இதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுகிற எத்தனை பேர் இதற்கு எதிர்வினையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று பார்த்தால் எதுவும் இல்லை. இதுபோன்ற இந்த சாதிய கொடுமைகளை கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் நடந்து கொள்கிற ஒரு மௌனமான சமூகம்தான் இது போன்ற கொடுமைகள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறைக்குள்ளே சமீபத்தில் நெல்லை சென்றிருக்கிற போது காவலர்கள் வைத்திருக்கிற 2 சக்கர வாகனத்தில் தங்களுடைய சாதியை குறிக்கக்கூடிய விதத்தில் அந்த வண்ணத்திலே அவர்கள் தன்னுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வண்ணம் என்கிற முறையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள் தங்களுடைய 2 சக்கர வாகனத்தில் அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய வண்ணத்திலே அவர்கள் பெயரை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கையிலே தான் இந்த சாதி பிரச்சனையை கையாள வேண்டிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டை சிறையில் ஒவ்வொரு குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்த கைதிகளை அடைத்து வைப்பதற்கு தனியாக ஒரு செல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சாதிகளுக்கு தனியான செல் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மணிமுத்தாறு காவலர்கள் பயிற்சி முகாமில் பட்டியலினத்தை சார்ந்த காவலர்களுக்கு தனியாக பயிற்சியும் மற்றவர்களுக்கும் தனியாக கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 1 மாத காலத்தில் 15க்கும் மேற்பட்ட படுகொலைகள் மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. சிறிய தாக்குதல்கள், பாலியல் ரீதியான கொடுமைகள், பள்ளிக்கூட மாணவர்கள் மீதான தாக்குதல் என்பதெல்லாம் கணக்கில் எடுத்தால் அது ஏறக்குறைய ஒரு 70-80 நீள்கிறது. நம்முடைய கேள்வி என்ன என்று சொன்னால், நெல்லை மாவட்ட ஆட்சியர், நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், நெல்லை சரகத்தினுடைய டிஐஜி, அதே போல் நெல்லை மாநகரத்தினுடைய காவல் ஆய்வாளர் ஆணையர், இவர்களெல்லாம் இந்த பிரச்சனைகளை ஒரு சராசரியான பிரச்சனைகளாக கடந்து செல்கிறார்களா என்பதுதான் நமக்கு முன்னாடக்கூடிய கேள்வி. தமிழ்நாட்டில் SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகளில் மிக மோசமான அளவிற்கு இந்த வழக்குகள் நடக்கிற விதத்தை பார்த்தால் பல ஆண்டு காலமாக இந்த வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. இன்றைய தேதியில் ஏறக்குறைய 7000 வழக்குகள் SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் விசாரணை நிலைமையில் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதில் வருத்தம் அளிக்கிற செய்தி, எந்த மாவட்டத்தில் வன்கொடுமை அதிகம் நடைபெறுகிறதோ
இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிற நெல்லை மாவட்டத்தில் இந்த 7000 வழக்குகளில் 800 வழக்குகள் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் SC ST நீதிமன்றத்தில் விசாரணை செய்து முடிக்கப்படாமல் தேங்கி கிடக்கிறது. குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும்? வழக்குகள் இது போன்ற SC ST வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை பொறுத்தவரை 6 மாத காலத்தில் வழக்கை விசாரித்து தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று அந்த சட்டம் மிக தீவிரமாக வற்புறுத்துகிறது. சட்டத்தை வற்புறுத்தி ஏராளமான நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்ந்து வந்துவிட்டது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், பல ஆண்டு காலமாக இந்த வழக்குகள் சின்ன சின்ன காரணங்களுக்காக தேங்கி கிடக்கிறது. அரியலூர் நந்தினி வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான ஒரு வழக்கு. திரைக்கலைஞர் கமலஹாசன் போன்றவர்கள் கூட நந்தினி அந்த கொடுமை நடந்தபோது தமிழகம் அமைதியாக இருக்கக்கூடாது, எதிர்வினையாற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள். எப்போதுதான் இப்படிப்பட்ட எப்போதாவது ஒரு முறை தான் இப்படிப்பட்ட குரல் கேட்கும். அந்த அளவுக்கு திரைக்கலைஞர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நந்தினி வழக்கை பற்றி இன்றைக்கு தமிழக காவல்துறையினுடைய கவலை என்ன? தமிழக நீதித்துறையினுடைய அக்கறை என்ன? 7 ஆண்டு காலமாக அந்த வழக்கை நடத்தி முடிப்பதற்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற அந்த அமைப்பு கீழமை நீதிமன்றம் துவங்கி உயர்நீதிமன்றம் வரை தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய பயணம் சென்று கொண்டே இருக்கிறோம். இது எங்களுடைய வேலை அல்ல, தமிழக காவல்துறையினுடைய வேலை. இந்த 7 ஆண்டு காலமாக குற்றவாளிகள் சுதந்திரமாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இப்படித்தான் நெல்லை மாவட்டத்தில் 800 வழக்குகள் தேங்கி கிடக்கிறது என்று சொன்னால், 800 வழக்குகளையும் தொடர்புடைய 1000கணக்கான குற்றவாளிகள் சர்வ சுதந்திரமாக அவர்கள் சுதந்திரமாக இருப்பதோடு மட்டுமல்ல புதிய குற்றவாளிகளை, இளம் தலைமுறை குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தினுடைய இந்த குற்றங்களை, இந்த கிரைம் எல்லாவற்றையும் நாம் ஒரு சிறிய பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி பார்த்தால், இந்த கொலைகளில், இந்த குற்றங்களில் நிறைய சிறார்கள் ஈடுபடுறார்கள். குழந்தைகள், அவர்கள் மீது சட்டத்தின்படி கடுமையான தண்டனை நாம் எடுக்க முடியாது. சிறார்கள் நீதிமன்றத்தில் சிறார்களை வைத்திருக்க வேண்டிய சிறார்களுக்கான காப்பகங்களில் தான் அவர்களை அடைக்க முடியுமே தவிர, அவர்கள் மீது ஒரு தீவிரமான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஒரு நீண்ட தண்டனை அளிக்கக்கூடிய விதத்தில் நாம் தீர்ப்புகளை வழங்க முடியாது. இதுவெல்லாம் நெல்லை மாவட்டத்தில் நாம் பார்க்கிற போது வேண்டுமென்றே திட்டமிட்டு சிறார்களை இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுத்துகிற ஒரு தன்மை கூட நெல்லை மாவட்டத்தில் வளர்ந்து வருகிறது. இதுவெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை. இதில் மிக தீவிரமான முறையில் அந்த மாவட்டத்துடைய ஒரு திறமையான மாவட்ட ஆட்சியர், திறமையான காவல் கண்காணிப்பாளர், திறமையான DIG, திறமையான மாநகர காவல் கமிஷனர் இவர்களெல்லாம் நியமிக்கப்பட வேண்டும். இப்போது இருப்பவர்கள் திறமையாக இல்லையா என்று கேட்டால், நடைபெறக்கூடிய குற்றங்கள், அதற்கு எதிரான எதிர்வினை இவையெல்லாம் பார்க்கிற போது போதுமான அளவுக்கு இல்லை என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. எனவே போர்க்கால அடிப்படையில் இது போன்ற சாதிய பிரச்சனைகளை, சாதிய கூர் உணர்ச்சியை கையாளக்கூடிய விதத்தில் தமிழக காவல்துறையில், நெல்லை போன்ற மாவட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவுகள், சிறப்பு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிற்சி, இன்னும் சொல்லப்போனால் தேங்கி கிடக்கிற 800 வழக்குகளையும் போர்க்கால அடிப்படையில் முடித்தால், நான் நிச்சயமாக குறிப்பிடுகிறேன், இந்த வழக்குகள்லாம், 800 வழக்குகளையும் உடனடியாக விசாரணை எடுத்து மேற்கொண்டு உடனடியாக ஒரு 6 மாத காலத்திற்குள் இந்த வழக்குகள் முடிக்கப்பட்டால், இன்றைக்கு நெல்லையில் பகிரங்கமாக குற்றம் செய்து கொண்டிருக்கிற பல பேர் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஒரு அமைதி பூங்காவாக நெல்லை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் கூட தமிழக அரசு, தமிழக காவல்துறை பரிசீலிக்க வேண்டும். இந்த குற்றங்களுக்கான காரணம் என்ன, குற்றங்களை எப்படி தடுப்பது என்பதை குறித்து ஏராளமான ஆய்வுகள், ஏராளமான நீதிமன்ற வழிகாட்டில் வந்துவிட்டது. இவை எல்லாவற்றையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு அன்றாட நிகழ்ச்சியில் மட்டும் கவனிக்கக்கூடிய விதத்தில் காவல்துறை இருந்தால் இது போன்ற குற்றங்களை தடுக்க முடியாது. மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் நடைபெறக்கூடிய இந்த குற்றங்கள் குறித்து தமிழக காவல்துறை, நெல்லை மாவட்ட காவல்துறை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொது சமூகமும் கூட, ஒரு மனிதனுடைய முகத்தில் சிறுநீர் கழிப்பதை விட என்ன ஒரு மனித உரிமை மீறல் இருக்க முடியும்? எத்தனை கண்டன குரல்கள் தமிழ்நாட்டில் வந்தது. இந்த மௌனமான அமைதி என்பது இது போன்ற குற்றங்கள் மேலும் மேலும் நடப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குறது என்பதை கூட நான் புரிந்து கொண்டு, எனவே பொது சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. சமூகத்தில் யாரெல்லாம் பல நடத்திருக்கிறார்களோ, திரைக்கலைஞர்கள் உட்பட எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், கவிஞர்கள், 1000கணக்கான கவிதைகள், 1000கணக்கான கதைகள் இன்றைக்கு சாதிய பிரச்சனைக்கு எதிராக தமிழ் மண்ணில் உருவாக்கப்பட வேண்டும். அதெல்லாம் கலைஞருடைய பொறுப்பாக. ஒரு கவிதை வந்திருக்க வேண்டாமா? மனிதனுடைய முகத்தில் சிறுநீர் கழித்ததுக்கு எதிராக ஒரு தீ பிடிக்கிறது போல மனிதனுடைய
மனதிலே மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு சின்ன கவிதை, ஒரு சின்ன சிறுகவிதை, ஒரு சிறுகதை போன்ற எதுவுமே இல்லை என்று சொன்னால் தமிழ் சமூகத்தில் இது போன்ற குற்றங்களுக்கு எதிராக எதிர்வினையே இல்லை என்பதுதான் குற்றவாளிகளை விட மிகப்பெரிய குற்றமாக நமக்கு தெரிகிறது. எனவே ஒட்டுமொத்த சமூகமும், அரசாங்கம் மட்டுமல்ல, அரசாங்கம், அரசியல் கட்சி, திரைக்கலைஞர்கள், படைப்பாளிகள் அத்தனை பேரும் சேர்ந்து தமிழ் சமூகத்தை ஆற்றல் படுத்துகிற, கலாச்சாரப்படுத்துகிற, தமிழ் சமூகத்தை பண்பாடுடைய சமூகமாக மாற்றக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.